Hey, hello guys. Welcome to the channel Learn Everything with me. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டாப் 5 சம்பவங்கள் ஆஃப் திஸ் வீக். நம்ம வேற எதை பத்தியுமே பேசாம டைரக்டா சம்பவத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் வந்து 5 விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். பெட்ரோல் பிரைஸ் கூட்டினதுக்கு காரணம் என்ன? ராபின்ஹுட் தியரினா என்ன? 2. 9th, 10th, 11th பாஸ்போர்ட் விட்டது மாணவர்களுக்கு நல்லதா கெட்டதா? 3. கமலஹாசன் உண்மையிலேயுமே கலைஞர் கருணாநிதியை பத்தி தப்பா பேசினாரா? 4. திருவள்ளுவருக்கு காவிசாயம் பூசிட்டாங்களா என்ன? 5. மார்க் மை வேர்ட்ஸ், நீட்னால இப்ப இருக்கிற தற்கொலைகளுடைய எண்ணிக்கையை விட அதிகரிக்க போகுது எண்ணிக்கை. இந்த கவர்மெண்ட் இந்த கொண்டு வந்திருக்க முடியும்னால அந்த முடிவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சரி, இந்த 5 விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது லேர்ன் எவ்ரி திங் வித் மீ அண்ட் ஐ எம் யோர் கே கே. சரி, நம்ம டாப் 5 சம்பவங்கள்ல 5th பிளேஸ் பிடிச்சிருக்க சம்பவம் பெட்ரோல் பிரைஸ் ஹைக். பெட்ரோல் பிரைஸ் அப்படிங்கிறது 92 ரூபா 93 ரூபா ஆயிடுச்சு. ஒரு சில மாநிலங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செஞ்சுரி போட்டுருச்சு. ரோஹித் செஞ்சுரி போடுவாரா இல்ல விராட் செஞ்சுரி போடுவாரா? அப்ப இந்த வருஷத்தோட முதல் செஞ்சுரி நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல பெட்ரோல் சோலோவா செஞ்சுரி போட்டு ஜாலியா போய்கிட்டே இருக்கு, பாத்துக்கோங்க. பெட்ரோல் பிரைஸ் ஏறுதுன்னா அது ஒரு பக்கம் இருக்க, இந்த பெட்ரோல் பிரைஸ் ஏறுறத வச்சு பன் பண்றேங்கிற பேர்ல இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போட்டு இருக்காங்க. சரி, என்னமோ விடுங்க, இந்த மாதிரி வீடியோ போட்டது பரவாயில்ல. நம்ம தமிழ்நாட்டோட தலை எப்படி இருந்த மனுஷன் இப்ப எப்படி ஆயிட்டாரு தெரியுமா? நீங்களே பாருங்க. பெட்ரோல் பிரைஸ் ஏன் இந்தியால மட்டும் அதிகமா இருக்கு? ஸோ இதை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தோட அடிப்படையை தெரிஞ்சுக்கணும்னா எனக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்தியா வந்து உற்பத்தி செய்யல. ஸோ வெளிநாட்டுல இருந்து தான் நம்ம வாங்கி ஆகணும். ஸோ பெட்ரோலை வாங்கணும் அப்படின்னா யூஎஸ் டாலர்ஸ் கொடுத்து தான் நம்மளால பெட்ரோல் வாங்க முடியும். ஸோ யூஎஸ் டாலர்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம நாட்டுல வந்து ஃபாரின் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அதிகமா இருக்கணும். அதாவது வெளிநாட்டுடைய கரன்சிஸ் வந்து அதிகமா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பெட்ரோல் விலையை நிர்ணயிக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்கும். சரி, இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் கேளுங்க. ஸோ 3 விஷயம் வந்து பெட்ரோலுடைய விலையை நிர்ணயிக்கிறதுல அடங்கி இருக்கு. ஸோ வாஜ்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம நாட்டுல இருந்தாரு. ஸோ அவர் காலத்துக்கட்டத்தில் யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மன்மோகன் சிங் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. ஸோ இவங்க இருக்க டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய வார்னால ஸோ அப்ப பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டு பெட்ரோலுடைய விலை அதிகமாயிருச்சு. அந்த டைம்ல இந்தியாட்ட பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாலர் வந்து ரொம்ப கம்மியான கணக்கு தான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டாங்க. ஸோ இந்த பிளான் மூலியமா அடுத்த வர டிகேட் ஃபுல்லாகவுமே இந்தியா வந்து ஒரு தலை சிறந்த நாடா விளங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அது என்ன பிளான் அப்படின்னா, ஏசியால எந்த ஒரு கம்பெனி வந்து முதலீடு செய்யறது அப்படின்னாலுமே இந்தியாவில தான் அவங்க செய்யறதுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் போட்டாங்க. என்ன அப்படின்னா, எந்த ஒரு வெளிநாட்டுல இருந்து வர கம்பெனி வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில தான் அவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டத்துக்கு அவங்கள தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. ஸோ அதுக்கான நிறைய திட்டங்கள் வச்சாங்க. ஸோ அதனாலதான் இப்பயுமே வந்து நரேந்திர மோடியும் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வாஜ்பாய் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. சரி, 2014-13 மோடி வந்து அப்போ வந்து ஆட்சியில் இல்ல, காங்கிரஸ் இருந்தாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து அவங்க இருக்கிற டைம்ல பெட்ரோல் பிரைஸ் 80 ரூபா ரீச் ஆச்சு. ஏன் ரீச் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சில காரணங்கள் இருக்கு, நான் அதை பின்னாடி சொல்றேன். ஆனா மோடி வந்த அப்புறம் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த பெட்ரோல் எதுக்குப்பா நீங்க 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் இதை நான் குறைச்சே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி மோடி சொல்லி, ஸோ அப்படிதான் வந்து ஆட்சிக்கே வந்தாரு மோடி. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெட்ரோல் பிரைஸ் வந்து 2014 ஏன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பேரல் பெட்ரோல் வந்து அப்ப 92 US டாலர்ஸ் இருந்துச்சு. அதாவது ஒரு பேரல் க்ரூட் ஆயில் வாங்கணும் அப்படின்னா நம்மகிட்ட 92 US டாலர்ஸ் வேணும். ஸோ அதனாலதான் அப்ப பெட்ரோல் பிரைஸ் அதிகமா இருந்துச்சு. இப்ப 2021 பெட்ரோல் பிரைஸ் எவ்வளவா இருந்திருக்கும்? ஸோ இப்போ நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்குற நிலமையில இருக்கும். ஸோ ஒரு பேரல் எவ்வளவு இருக்கும்னு யோசிக்கிறீங்க? வெறும் $55 தான். ஸோ அதனால இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அதிகபட்சமா 70% to 80% வந்து நம்ம டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். ஸோ பெட்ரோல் வாங்குறதுல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அப்படி டாக்ஸ் கட்டுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இப்போ வந்து ராபின்ஹுட் தியரி யூஸ் பண்றேன். அதாவது இப்போ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய இந்த டாக்ஸ் மூலியமா வந்து பல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா இந்தியா ஃபியூச்சர்ல நல்லா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மோடி சொல்றாரு. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ டாக்ஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டாக்ஸேஷனை ஜஸ்டிஃபை பண்றாரு. இதனால தான் நம்ம இந்தியாவில் பெட்ரோல் பிரைஸ் அப்படிங்கிறது இவ்வளோ அதிகமா இருக்கு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. இதெல்லாம் சொல்றேன், ஐ அம் நாட் ப்ரிபேர்ட் டு ஆன்சர் யூ, யூ ஆர் ஆன்டி இந்தியன். சரி, நம்ம டாப் 5 சம்பவங்கள்ல 4th பிளேஸ் பிடிச்சிருக்க சம்பவம் அதான் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 9th, 10th, 11th மேனவே வேணாம்ப்பா, நீங்க பரிசு எழுதி என்ன கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு போட்டு விட்டாரு.
இதனால 9th 10th 11th குஷியோ குஷி தான் இருக்காங்க. என்ன மனுஷன்? ஆனா 12th ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸோட நிலைமலாம் ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கு. சரி அதை விடுங்க, அது ரெண்டாவது பட்சம். ஸோ இதுலேயுமே ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 9th 10th 11th எக்ஸாம் வைக்காம பாஸ் பண்ணதுனால ஸோ இவங்களுடைய கல்வித்தரம் குறைஞ்சிரும், ஸோ எக்ஸாம் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமிஷியன்ஸ்லாம் சொல்றாங்க. அகாடமிஷியன்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் நாலேஜ் இருக்கும், அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும், அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சுதான் அவங்க அவங்களுடைய பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. பட் நான் ஒரு காமன் மேனா ஒரு காமனர் வியூவா ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ இது கரெக்டா தப்பா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதாவது 9th 10th 11th எக்ஸாம்ஸ் வந்து கட் பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முற்றிலும் கரெக்ட் தான், ஒரு காமனரா நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதாவது 9th 10th 11th இந்த மூணுக்குமே வந்து அதிகபட்சமா பாடம் நடத்தப்படுறேன். யாருக்கு நடத்தப்படுறேன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு தான். ஆனா அகாடமிஷியன்ஸ் யாரை பார்த்து பேசுவாங்க? பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி தான் பேசுவாங்க. ஸோ அதிகபட்சமா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்நேரம் பெட்டரா வந்து அவங்களுக்கு ஒரு பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், பெட்டரான ஒரு சூழ்நிலையில படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதிகபட்சமா எனக்கு தெரிஞ்சு நான் சுத்து வட்டாரத்துல நோக்கினதை வச்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதிகமா பாடங்கள் நடத்தப்பட ஆரம்பிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு இது வந்துச்சு. ஸோ இப்ப 2 மாசம் 3 மாசத்துல எக்ஸாம் வைப்பாங்க 10th பப்ளிக்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி 2 மாசம் 3 மாசத்துல 10th பப்ளிக் படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களால எழுத முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. ஸோ சமச்சீர் கல்வியோட மிகப்பெரிய ஒரு ஒரு உறுதிமொழி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எந்த நீங்க ஸ்கூல்ல படிச்சாலுமே சமமான கல்வி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ சமமான கல்வியை தான் நம்மளும் கேட்குறோம். ஸோ அப்படி சமமான கல்வி கிடைக்காம இருக்கிறப்ப பப்ளிக் எக்ஸாம் வச்சா அதனால ஏற்படுற விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம டாப் 5 சம்பவங்கள்ல 3rd பிளேஸ் வச்சிருக்க சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சு 5வது வருஷத்தோட ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னது 5 வருஷம் ஆயிடுச்சா? உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, 5 வருஷமா வந்து அவர் களப்பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அதிகமா பிக் பாஸ்ல இருந்த மாதிரிதான் எனக்கு ஞாபகம். நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்க நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. சரி, இப்ப இந்த 5வது வருஷம் ஆண்டு விழால அவர் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ செஞ்சிருக்காரு. இந்த விஷயத்தான் காமராஜரும் செஞ்சாரு, நிறைய பேரும் செஞ்சாங்க. என்ன அப்படின்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னுடைய ஃபேக்கல்டிஸ் அதாவது என்னுடைய உடல் உறுப்புகள் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அந்த டைம்ல கண்டிப்பா நான் அரசியல் இருக்க மாட்டேன், இளைஞர்களுக்கு வலியுறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தான் சொல்லியிருப்பாரு. நீங்க நடந்தா நெருப்பு பறக்குது, அறுவாள் எடுத்து அனல் பறக்குது, எப்படி பா? நல்ல க்வெஸ்சன். ஆனா இதெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, திருச்சி பூரா ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னா கலைஞர தப்பா பேசிட்டாங்க, அதுக்கப்புறம் 3வது தப்பா பேசிட்டாங்க. பட் அவருடைய எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சக்கர நாட்காலியில இருந்து தமிழக மக்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதனாலதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. திருவள்ளூருக்கு காவி சாயமா சிபிஎஸ்இ பாட புத்தகத்துல திருவள்ளூருடைய போட்டோவா இத போட்டிருக்காங்க. இது சரியா தவறா? அதாவது உலக பொதுமறை, அவர் உலக பொது புலவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ அவர் வந்து யாருக்குமே வந்து காமன் கிடையாது. அவரை வந்து நீங்க ஹிந்துன்னு சொல்ல முடியாது, அவர் இந்த இந்த கேஸ்ட் அப்படிங்கிறத யாருனாலையும் சொல்ல முடியாது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான ஒரு புகைப்படம் மிக தவறானது. இது காவி சாயம் பூசப்படுதல் அப்படின்னு நான் தெளிவா சொல்லுவேன். ஏன்னா எந்த இடத்துலயுமே ஜாதிய பேரை வந்து திருக்குறள்ல ஜாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்காது, ஜாதி பேருமே இருக்காது திருக்குறள்ல. சரி, திருக்குறள்ல அது இருக்காது, இந்து முஸ்லீம்னாவது இருக்கணும்ல, அதுவும் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொதுவான கருத்துக்களை மட்டும்தான் திருக்குறள்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ காவிசாயம் பூசி இந்துக்களுக்கு மட்டும்தான் இல்லை அப்படின்னா இந்த வகுப்பை சேர்ந்த மக்களுக்கு மட்டும்தான், அதாவது இந்த படிநிலையில இருக்க மக்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது ரொம்ப தவறான விஷயம். ஸோ சிபிஎஸ்இ புக்ல இருந்து இதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் ஃபியூச்சர்ல போய் சென்றடைய போகுது. என்ன அப்படின்னா இப்போ இதை தப்பா சொல்லி இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஜாதி சாயலோ இல்லை வந்து ஒரு மத சாயலோ பூசப்பட்டுருச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல படிக்கிறவங்க கொஞ்சம் டிவியேட் ஆகி இது இந்துக்களுக்கான நூல் அப்படின்னு கூட ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது உலக பொதுமறை, அவர் உலக பொது புலவர், அதை தெரிஞ்சுக்கோ. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்.